வீரராம் வீலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தோம், மரப்பசி எப்போ கண்டுபோடும், மரப்பசி எப்போ கண்டுபோடும் எல்லா பேரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நானும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதிகபட்சம் ஒரு மாதத்தில் கண்டுபோடுன்னு ரெண்டு மூணு வீடியோஸில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி கண்டு போட்டுருச்சு. காலையில் நான் தான் மாடை பிடிச்சி கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு மாடை பிடிச்சி கட்டும் போதிலே பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் இறங்கியிருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இருந்தாலும் மடு இறங்கலையே, கண்டுபோடணும் ஒரு அஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ கண்ட மாடை பிடிச்சிட்டு மேய்ச்சலுக்கு கொண்டு போய்க்கு இருக்கும் போதிலே பின்னாடி மாடு கொஞ்சம் இறங்கின மாதிரி தான் இருந்துச்சு. வயிற்றில் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆடிச்சு, அங்கே நின்று ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நான் போய் நினச்சேன், ஆனால் கண்டு போடும்னு நினைக்கல. கண்டு இந்த ஒரு வாரத்தில் போட்டுரும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். போட்டுட்டு நாங்கள் அப்படியே ஒரு கொடைக்கானல் ட்ரிப்பு பசங்களோட போயிட்டேன். போயிட்டு நைட்டு வரலான்னு நினச்சி போயிட்டேன். கரெக்டாக ஒரு 2:30 இருக்கும். 2:30க்குலாம் பசங்க, சின்ன பசங்க தச்சியமாக வந்திருப்பாங்க உங்களை செட்டுக்கு. அவன் ஃபோன் பண்ணிட்டான் எனக்கு, அண்ணே குட்டி போட்டுருச்சு, குட்டி போட்டுருச்சுன்னா. என்னடா குட்டி போட்டுருச்சுன்னு நான் கேட்டேன். மரமாடு கண்டு குட்டி போட்டுருச்சுன்னா ஒரு சந்தோஷந்தான். என்னடா குட்டி போட்டுருச்சு, யார் யாரா இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். செட்டில் நான், வீர், ரகு எல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொன்னான். மாடை பிடிச்சி கட்டிட்டீங்களாடா நான் கேட்டேன். மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டோன்னா இப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஸோ கண்டு போட்ட முன்னாடி தான் மாடை பிடிச்சி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா கொண்டு போய் கட்டின இடம் வந்து கொஞ்சம் தூரத்தில் போய் கட்டிட்டு வந்தேன். அங்கே நல்லா புல் கிடக்குன்னு சொல்லி அங்கே போய் கட்டிட்டு வந்தேன். அவ்வளோ தூரத்தில் எப்படா கொண்டு வந்தாங்க, எனக்கே ஒரு அதிசயமாக இருந்துச்சு. குத்துமேனு அதே மாதிரி அங்கே மதியானம் தண்ணிக்கு விடுறதுக்காக கரெக்டாக ஒரு மணிக்கெல்லாம் கொண்டு வந்து கட்டிட்டாங்க. கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே கண்டு போட்டுருச்சு. மதியம் கரெக்டாக அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணிக்கு மேலே கண்டு போட்டிருக்கு. அதுக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. கண்டு போட்டு நக்கிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அண்ணே கண்டு போட்டுருச்சுனே அப்படின்னு உடனே சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு டபுள் சந்தோஷம். அப்போ இக்களோட கேட்குறேன் நான், என்னடா கண்டு போட்டுச்சு அப்படின்னு நான் கேட்குறேன். என்ன கண்டு போட்டு, என்ன கண்டுனே தெரிலனே, யாருக்கு அந்த மாதிரி பார்க்க தெரியல அப்படின்னு சொல்கிறியா பிரவீன் தம்பி. சரின்னு சொல்லிட்டு யாரையாவது கூப்பிட்டு வச்சு கேளுங்கடான்னு கேட்குறதுக்குள்ளே சொல்லிட்டாங்க, அண்ணே பொட்டை கண்டு போட்டுருச்சுன்னு என்னாங்க. திருப்பியும் ஃபோனில் நான் அங்கேருந்து கொடைக்கானல்லேருந்து அப்படி இறங்கி வந்துக்கிட்டே இருக்கோம். சொல்ல சொல்ல எனக்கு டபுள் சந்தோஷம். எனக்கு நாங்கள் ஃபுல்லாக எதிர்பார்த்தது பொட்டை கண்டு தான் எதிர்பார்த்தோம், ரொம்பயுமே எதிர்பார்த்தது. ஏன்னா வந்து எங்கள் வர்க்கத்தில் வந்து இந்த ஒரு மாடு தான் வந்து பழைய வர்க்கத்தில் இருக்குது. அந்த எல்லையர்வத்தி மட்டி, எல்லையர்வத்தி காரின்னு சொல்கிற வர்க்கம், இந்த வர்க்கம் அதில் வந்து இந்த ஒரு மாடு தான் எங்கக்கிட்ட இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த இது வேணும் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி ஒரு பொட்டைக்கண்டு போட்டிருக்கிறதுனால எனக்கு ட்ரபுள் ட்ரீட் தான். அடுத்தடுத்து கண்டுகள் எடுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கொண்டு அப்புறம் கொண்டு வந்து கட்டிட்டாங்களே, கட்டின பிறகு மாடை கொண்டு வந்து இங்கே கண்டை பிடிச்சிட்டாங்க. தள்ளி வந்தப்போ கண்டை போட பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா என்னே மாடை எல்லாத்தையும் விரட்டி வேட்டி குத்துதுனேன்னா தம்பி திருப்பி ஃபோன் பண்ணி. இவங்க சொல்ல சொல்ல எனக்கு அங்கே என்னால் வந்து அங்கே அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணவே முடியல. டக்குன்னு வரணும்னு தான் இருந்தேன். ஓவர் ஸ்பீடு வண்டியும் இன்றைக்கெலாம் ஒரு 140 தான் மேலேருந்து கீழே இறங்கி எங்களுக்கு வந்திருப்போம். ஏன்னா ஓவர் ஸ்பீடு ஃபுல்லாக வந்து இன்றைக்கி வந்து மாட்டு பக்கத்தில் போகிறேன். கூட்டமாக இருந்தாங்க சார், நம்ம செட்டில் எப்பயுமே கூட்டமாக இருந்தாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு எனையும் பார்த்து எனையும் குத்த வந்துருச்சு. சசு புசுன்னு அப்படியே ஒரு மாதிரி ஓவராக குத்த வந்துருச்சு. எனக்கே பதட்டமாயிடுச்சு, நாளைக்கு எப்படா பால் கறக்குறது, அந்த பதட்டம் வந்துருச்சு இந்த மாடு குத்துறதை பார்த்துட்டு. அப்புறம் கொஞ்சம் எல்லோரையும் கிளம்பி போக சொல்லிட்டேன், கிளம்பி போங்க, கொஞ்சம் மாடு கொஞ்சம் சாதுவாக நின்ற பின்னாடி நான் பிடிச்சி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் மாடு பிடிச்சி உள்ளே கட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாக இன்றைக்கி சமையல் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைனால இந்த இடத்துல தான் ஃபுல்லாக சமையல் செஞ்சு சாப்பிட்டு கட்டுற இடத்துல ஃபுல்லாக கல்லும் பெருசாக அதெல்லாம் வச்சுருந்தாங்க. வந்து ரெண்டு திட்டை போட்டேன் நான், ஏன்னா மாடு கண்டு இன்றிச்சு உள்ளே பிடிச்சி கட்டணும், இப்படி சமையலை பண்ணிவிட்டு இப்படி முள்ளும் கிளும்பு அந்த இடத்த வச்சுருக்கீங்கன்னு சத்தம் போட்டதுமே டக்கு டக்குன்னு இருக்கு களியாகி போயிட்டேன், களியாகி போயிட்டாங்க. அப்புறம் மாடை பிடிச்சி கொண்டு வந்தேன். கொண்டு வரும் போதில் மாடு வரமாட்டேன்ருச்சு கண்டு பின்னாடி இருந்தனால. அப்புறம் ஒரு தம்பி மாடை கண்டை பிடிச்சிட்டு முன்னாடி கொண்டு போக சொன்னேன். மா கண்டு முன்னாடி போனதும் சல்லுன்னு நேரம் உள்ளே வந்துச்சு, உள்ளே போட்டு ஓடிட்டான். அப்புறம் நான் பொதுவாக ரெண்டு பக்கத்தில் ரெண்டு கட்டினேன். கட்டும் போதில் மாடு எனக்கு நின்றுக்குச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மாட்டு தடையை கொடுத்தேன். அப்படி எனக்கு குத்தத்தான் வந்துச்சு, ஆனால் ரொம்ப நெருங்க முடியல. நாளைக்கு காலையில் கொஞ்சம் சாதுவாயிரும். இன்னும் அந்த நஞ்சு பை போடலை போல், நஞ்சு குடி போட்டதுமே எடுத்து அதை கொஞ்சம் தூரம் போய் போடணும். ஏன்னா நாய்கள் அதிகமாக இருக்குது நம்ம பண்ணையில், அதனால் அந்த நைட் டைமில் அது எதுவும் சாப்பிட்றோம். மாடே சம்டைம்ஸில் சாப்பிட்டாலும் சாப்பிடும். அதனால் வந்து நஞ்சு குடிக்காக இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் செட்டில் தான் இருந்தாகணும். நான் கண்டு எப்படி போட்டுச்சு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள், கண்டவே நான் காமிக்கிறேன். ஸோ கண்டு வந்து அப்படியே இது ஆத்தா மாதிரியே பிறந்திருக்கு.
அவங்க ஆத்தா மாதிரியே பிறந்திருக்கு. நெத்தியில் வந்து கொஞ்சம் அதில் நல்ல ஒரு வட்ட ஷேப்பில் வந்து இது இருக்கும், இதுக்கு நல்ல ஒரு படந்து இருக்குது நெத்தியில் மர, உடம்பு ஃபுல்லாக நல்ல மர, நாலு காலி மர. அதே மாதிரிக்க இப்போதைக்கு வாலில் வந்து அந்த வெள்ளை உழுகலை, கண்டிப்பாக பெரிய கண்டா ஆக ஆக வெள்ளை உழுகுன்னு சொல்லிட்டாங்க. அம்சமான முகமாக நல்ல அழகாக பிறந்திருக்கான். அப்படியே ஆத்தாவை அப்படியே அச்சை அடிச்சிருக்காப்புல. நாம பொட்டை கண்டு தான், கிடறி கண்டு தான், ஆனால் அப்படியே ஆத்தா மாதிரியே தான் இருக்காப்புல. வர்க்கம் வந்து அப்படியே ஆத்தா வர்க்கம், அந்த முகம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எல்லாத்துக்கும். இந்த வீடியோ தொடர்ந்து நான் நாளைக்கு உங்களுக்கு கிளியராக நான் வந்து இந்தோட வர்க்கங்கள் எப்படி இருக்கும், இந்த வர்க்கத்தோட கண்டுகள் எப்படி இருக்கும், இந்த பசுமாடு வந்து எப்பயுமே வந்து அதிகமாக கடமாட்டு கண்டுகளே வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி தான் வீட்டில் வச்சுருப்பாங்க, அந்த பண்ணையில் வச்சுருப்பாங்க. என்ன ரீசனுக்குன்னா வந்து மாடு பெருகணுன்றதுக்காக பொட்டை மாடாக போடுற மாதிரி தான் அந்த வர்க்கத்தை நிறுத்துவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த வர்க்கம் வந்து அஞ்சு கண்டுக்கு ஒரு கண்டு தான் காலங்கண்டே போடும், அந்த மாதிரி ஒரு வர்க்கம் தான் இந்த வர்க்கமே. ரொம்ப காலங்கண்டு எதிர்பார்க்க முடியாது. மாடு வந்து இந்த நஞ்சுக்குடி வெளி தள்ளுது, சசு சசுன்னு அடிக்குது பாருங்களேன். அதனால் அதனால் வந்து இந்த பொட்டை கண்டு போடுறது தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன், வயிறு ரொம்ப ஆடாமல் அது வாட்டுக்கே நிற்கிது, கண்டு திரும்பி திரும்பி உழுகலை, அப்போ அது பொட்டை கண்டு தான் அப்படின்னு நான் போன வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நினச்ச மாதிரியே வந்து பொட்டை கண்டு தான் பிறந்திருக்காங்க. பார்க்கலாங்க, இன்றைக்கி இந்த வேலைகள்லாம் இருக்குது. நான் இப்போ தான் அங்கேருந்து வந்திருக்கேன், வீட்டு கூட போகலை. நான் காலையில் உங்களுக்கு ஷார்ப்பாக நல்ல வீடியோஸ் நான் வந்து எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். வீரராம் வீலாக்கு யூடியூப் நண்பர்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் ஆதரிக்கிறீங்க, என்னை சுற்றின நிகழ்வுகளை அடுத்தடுத்து எடுத்து போகிறேங்க. தேங்க்யூ. வீரராம் வீலாக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் நான் அதிகமாக போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். சரிங்களாங்க, கண்டிப்பாக பாருங்கள். கடைசியாக நாளைக்கு காலையில் வீடியோ போடுறேன் நான் மற்ற வீடியோஸ்.